வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி கொல்லில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம். இந்த கொல்லை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது. கொல்லு வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு முக்கால் கப்பு கொல்லை எடுத்துக்கிறேன். இதை வந்து உழுவல்னு சொல்லுவாங்க. இப்போ இதை மீடியமில் வச்சு இந்த பக்குவம் உள்ள நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் சேர்த்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துடுங்க. அப்புறம் எடுத்ததும் இந்த ஸ்டேஜ் ஆகும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நல்லா 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ஒரு 5 விசில் இதை வந்து விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வறுத்து கொள்ளை உடச்சி செய்யும் போது உங்களோட இந்த குழம்பு அவ்வளோ ஒரு வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாசத்துக்கே நீங்கள் கூட சாப்பிடுவீங்க. பாருங்கள், நம்ம கொள்ளு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்படி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். நீங்கள் மத்து இருந்தால் கடைங்க, அது செம்ம அட்டகாசமாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லை போதும்னா நீங்கள் ஏற்கனவே பருப்பில் சேர்த்ததோட போதுன்னா நிறுத்திக்கோங்க. அடுத்து வந்து இதில் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடியும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். அடுத்து வந்து இந்த கடையில் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க, அதுதான் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கத்திரிக்காவை நீள நீளமாக நறுக்கி இதோட சேர்த்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து செம்ம ரிச்சாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போது கத்திரிக்காய் வந்து 1/2 அளவுக்கு வெந்துடுச்சு. இதில் வந்து நான் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வதக்கி விட்டோமா, நம்ம மசித்து வச்சுருக்க இந்த கொல்லோட சேர்த்து இந்த கத்திரிக்காயையும் போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 1 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் காயும் நல்லா வெந்திருக்கும், நம்ம ஊற்றின புளியும் நல்லா பச்சை வாசம் போயிருக்கும். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. அடுத்து இதை வந்து தாளித்து கொட்டிடலாம். இந்த மாதிரி குழம்புக்கெலாம் கடைகளுக்கெலாம் வந்து நீங்கள் வடகத்தில் தாளிங்க, அதுதான் வந்து சூப்பரான டேஸ்ட்டு, நல்ல ஒரு வாசமும் கூட. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயில் நான் வந்து கொஞ்சமாக வெங்காய வடகம் சேர்த்து பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல கொட்டிக்கலாம். அப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. சூப்பரான நல்ல வந்து சளிக்கு ஏற்ற மாதிரி உடம்பை குறைக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் வந்து இது ரொம்ப 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 நல்லா இருக்கக்கூடிய குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.